மாவட்ட செய்திகள் வாசிப்பது விஜய் பிரபு. வடசென்னை அனல் மின் நிலையத்துக்கான விண்கோபுரத்தில் படகு மோதி மீனவர் உயிரிழந்த சம்பவத்தில் பசுமை தீர்ப்பாயம் விசாரணை மேற்கொள்ள உள்ளது. கிணத்துக்கடவில் போலீஸ் குடியிருப்பு புதர் மண்டி கிடப்பதால் அதனை அகற்றி சுற்றுச்சுவர் அமைத்து தர வேண்டும் என்று போலீசார் குடும்பத்தார் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொள்ளாச்சி மார்க்கெட் ரோட்டில் உள்ள குடிநீர் குழாயில் 3 இடங்களில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து சீரமைப்பு பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. திண்டுக்கல் கலெக்டர் தாலுகா அலுவலகங்களில் வருவாய்த்துறையினர் பணியை புறக்கணித்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் நினைவு நாளையொட்டி அவரது சிலைக்கு அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். 12 மணி நேர வேலை சட்டம் வாபஸ் பெறப்பட்டதால் போராட்டம் நடத்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் மீதான வழக்கை ரத்து செய்ய மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நாகையில் அக்கரைப்பேட்டை தேனித்துறை ரயில்வே மேம்பாலம் 3 ஆண்டுகளுக்குள் கட்டி முடிக்கப்படும் என கலெக்டர் ஜானி டாம் வர்கீஸ் தெரிவித்துள்ளார். ஆலங்குடி அரசு பள்ளியில் நடைபெற்ற பயிற்சி பட்டறை நிறைவு விழாவில் 25 மேற்பட்ட மாதிரி விமானங்களை தயாரித்த மாணவர்களுடன் அமைச்சர் மெய்யநாதன் வானில் பறக்கவிட்டு அசத்தினார். திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழா நடத்தாததை கண்டித்து மாணவர்கள் பட்டமிட்டு போராட்டத்தை நடத்தினர். தூத்துக்குடி மாவட்ட போலீஸ் அலுவலகத்தில் பொதுமக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடந்தது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் செய்தி அலசல் டிவி 360. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்துங்க.